ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை எப்படி கைப்பற்றினாங்க, எப்படி ரூல் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மூவிஸ்லையும் புக்ஸ்லையும் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாகவே ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்து எப்படி நம்ம தேசத்து மேலே ஆதிக்கம் செலுத்தினாங்க, அவங்க நம்ம தேசத்தை ரூல் பண்ணும்போது அப்போ நம்ம நாட்டோட ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, இந்த விஷயங்களை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். முடிஞ்சவரை இந்த விஷயங்களை உங்களுக்கு புரியும்படி ஆழமாக போகாமல் சிம்பிளாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் யாரும் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்ருக்கு. சரி வாங்க, லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆங்கிலேயர்களின் தேசமான பிரிட்டன் தேசம் யூரோப் கண்டத்திலேயே ஒரு சின்ன தேசம். நம்ம இந்திய நாட்டோடு கம்பேர் பண்ணால் 13 மடங்கு இந்தியாவை விட சின்னது. இப்போ இந்த பிரிட்டன் தேசத்தை யுனைடெட் கிங்டம்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷனில் கூட இந்தியா ரொம்ப அதிகமாக இருந்ததால் அப்போ இருந்த ஆங்கிலேயர்கள் நம்ம தேசத்தில் வியாபாரம் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் தேசத்திலையும் அதே போல் யூரோப் கண்டத்திலையும் ரொம்ப டிமாண்டாக போயிட்டு இருந்த வியாபாரம் ஸ்பைசஸ், அதாவது மசாலா பொருட்கள். இந்த மசாலா பொருட்கள் வியாபாரத்தை ரொம்ப ஃபோக்கஸ்டாக எடுத்துக்கின ஆங்கிலேயர்கள் இது எங்கே கிடைக்குமோ அங்கே போய் அதை வாங்கிட்டு வந்து அவங்க நாட்டில் அவங்களுக்கு விருப்பப்பட்ட விலைக்கு விற்பனை செய்வாங்க. இப்படி தான் இந்தியா மேலே ஆங்கிலேயர்களோட பார்வை விழுந்தது. ஏன்னா வெறும் மசாலா பொருட்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்படும் மற்ற முக்கியமான பொருட்களும், அதாவது பட்டு, பருத்தி, டீ, அபின் மாதிரியான பொருட்கள் இந்தியாவில் அதிக அளவில் கிடைக்கிறதுனால வியாபாரம் ரீதியா அவங்களுக்கு இந்தியா சரியான தேசம்னு தெரிஞ்சுக்கினாங்க. சோ அப்படிதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை சூஸ் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு எப்படி வரணும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா 1498 வாஸ்கடகாமான சொல்லப்படும் ஒரு போர்ச்சுகீஸ் எக்ஸ்பிளோரர் யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வரும் கடல் வழியை ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சாரு. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிரிட்டிஷஸ்க்கும் முன்னாடி போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த மக்கள் நம்ம நாட்டுக்கு இந்த வழியாக வந்து அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்போவே இந்தியாவில் மும்பை, கோவா, மேங்களூர் மாதிரியான பிளேசஸில் அவங்களோட பிஸ்னஸ் மூலமாக ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு 100 ஆண்டுகள் முன்னாடியே செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க 100 ஆண்டுகளாக நம்ம நாட்டில் இந்த மசாலா பொருட்களை நம்மகிட்ட இருந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி யூரோப்பில் ஸ்பைசஸ்க்கு இருக்கும் டிமாண்ட் காரணமாக ரொம்ப அதிகமான விலைக்கு விற்று நல்ல லாபத்தை சம்பாதித்தாங்க. இதை எப்படியோ கண்டுபிடிச்ச பிரிட்டன் தேசத்துக்கு சொந்தமான ஒரு கம்பெனி எப்படியாவது முழு யூரோப்லையும் இந்த ஸ்பைசஸை நம்ம தான் விற்பனை செய்யணும், அதனால் இந்தியாவுக்கு போய் வியாபாரம் ரீதியாக போர்ச்சுகீஸை வீழ்த்த வேண்டும்னு ஆசைப்பட்டாங்க. இதன் காரணமா அப்போ பிரிட்டிஷை ஆட்சி பண்ணிட்டு இருந்த குயின் எலிசபெத்திடம் இந்த விஷயத்தை பத்தி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட ஒத்துழைப்போடு ஃபர்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனியோட இணைந்து போர்ச்சுகீஸ் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்களோ அதே கடல் வழியா இந்தியாவுக்கு 1608 ஆகஸ்ட் 24 வந்து கால் பதித்தாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் முதல்ல நம்ம இந்தியால சூரத்துன்னு சொல்லப்படும் இடத்துல கால் வச்சு உள்ள வந்தாங்க. சூரத்துல கால் வச்ச உடனே அந்த பகுதியின் அப்போதைய முகல் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யும் ஜஹாங்கீர் ராஜாவை சந்திச்சு வியாபாரம் ரீதியாக அவங்க கிட்ட இருந்து அனுமதி வாங்கி சூரத்துல அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கம்பெனியை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிச்சாங்க. 1600 முன்னாடி வரை இந்தியாவில் வெறும் போர்ச்சுகீஸ் மக்கள் மட்டும்தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு சம்மந்தப்பட்ட இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மற்றும் டச் கம்பெனி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1600 1750 வரைக்கும் ஆங்கிலேயர்கள் எந்த காரணத்துக்காக இங்கே வந்தாங்களோ அதன்படி அவங்க வியாபாரம் பண்ணிட்டு சைலண்டாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களோட மறுபக்கம் வெளியே வர ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட இந்த 150 ஆங்கிலேயர்கள் நம்ம தேசத்தையும், நம்ம மக்களோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட பலத்தையும் பலவீனத்தையும், நம்ம ராஜாக்களோட ஆட்சி பத்தியும் சாமர்த்தியத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு கவனிச்சுட்டு வந்தாங்க. இதுதான் அவங்களுக்கு இந்தியாவை எப்படி ஆக்கிரமிக்கணும்னு உதவியா இருந்தது. முதல்ல இவங்க அடிச்ச அடிக்கு வியாபார ரீதியா போர்ச்சுகீஸ் கம்பெனி இந்தியாவை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதே போல வியாபாரம் பண்ண இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட பிரெஞ்சு மக்களையும் வரவிடாம பிரிட்டிஷர்ஸ் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்படிதான் இவங்களை தவிர இந்தியாவில வேற யாரையும் வியாபாரம் பண்ண விடாம தடுத்தாங்க. ஒரு வழியா வியாபாரத்துல பிரிட்டிஷர்ஸ் ரொம்ப வலிமையா மாறிட்டாங்க. அடுத்ததா அதிகார ரீதியா இந்தியாவை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இவங்க முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பகுதியில் இருக்கும் ராஜாக்களுக்கு பெரிய பெரிய பரிசுகளை தந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க கிட்ட நெருங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜாக்கள் அண்டை ராஜ்யத்தின் ராஜாவோடு போர் செய்யும் போது ஃபைனான்சியலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. போர்ல வெற்றி பெற்ற இந்த ராஜாக்கள் அதுக்கு பதிலாக பிரிட்டிஷர்ஸ்க்கு பெனிஃபிட் தரும் சில வேலைகளை செய்ய அனுமதி தர வேண்டியதா இருந்தது. இப்படிதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பிரிட்டிஷர்ஸ் இன்னும் சில ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ நம்ம தேசத்துல நம்ம ராஜாக்களோட அனுமதியோடு அவங்களோட எல்லைகளை விரிவாக்கம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படி சென்னை, மும்பை, கொல்கத்தா மாதிரியான இந்தியாவின் முக்கிய பகுதியான கோஸ்டல் ஏரியாஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சாங்க.
முக்கியமாக இந்த கோஸ்டல் ஏரியாஸை மட்டும் எதுக்கு டார்கெட் பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம மாநிலத்துக்கு தலைநகரம் எவ்வளோ முக்கியமானதாக இருக்கோ அதே போல் தேசத்துக்கு இந்த கோஸ்டல் ஏரியாஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால தான் எல்லா கோஸ்டல் ஏரியாஸ்லையும் அவங்களோட கம்பெனி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கடலோர பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக முழு நாடும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் இந்த மாஸ்டர் பிளானை செயல்படுத்தினாங்க. அப்படி மெதுவாக எல்லா இடத்துலையும் அவங்களோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்தியாவை ரூல் பண்ண தேவைப்படும் பிரிட்டிஷ் ராணுவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இவங்களோட கம்பெனிஸ்க்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்காக அவங்க நாட்டு மக்களை கொண்டு வருவதாக அனுமதி கேட்டவுடன் நம்ம நாட்டோட ராஜாக்கள் யோசிக்காமல் அனுமதி தந்துட்டாங்க. ஏன்னா அப்போதைக்கு அவங்களோட ஒரு நல்ல உறவு இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம ராஜாக்களை நம்ப வச்சு மெதுவாக ஆயுதங்களையும் குதிரைகளையும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதே போல் அவங்களோட ராணுவத்தையும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மெதுவாக நாட்கள் கடந்து போனது. அப்போ 1844 வருஷம் வந்த பிறகு ஆங்கிலேயர்களின் ராணுவத்தின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஆயுதங்கள் கூட இருந்தது. இதில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருக்கும் மக்கள் பாதி பேர் நம்ம இந்திய நாட்டோட மக்கள். பணத்துக்கு ஆசைப்பட்டு மற்றும் சில காரணத்தால் அவங்களுக்கு சரண்டர் ஆகி அவங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய தயாராயிட்டாங்க. இப்படி தான் பிரிட்டிஷ் ரொம்ப தந்திரமாக அவங்களோட ராணுவத்தை உருவாக்குனாங்க. இந்த சமயத்தில் நம்ம தேசத்தில் இருக்கும் வெவ்வேறு ராஜ்யங்கள் போர் தொடுத்ததால் உயிரிழப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. அதனால் ராணுவத்தோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சுது. அதே போல் இந்த மாதிரி பல இழப்புகளை சந்தித்ததால் பணக்குறைவு கூட ஏற்பட்டது. இதை சாதகமாக கொண்ட ஆங்கிலேயர்கள் அந்த ராஜ்யங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க கிட்ட இன்னும் நல்ல பேரை சம்பாதித்தாங்க. அப்படி நாட்கள் கடந்து போக நிறைய ராஜாக்கள் இவங்களுக்கு சாதகமாக மாறின பிறகு 1750 சில ராஜாக்கள் மேலே போர் தொடுத்தாங்க. அவங்க முதல் போரை பெங்கால் இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கூட ரொம்ப தெளிவாக. இந்த போர் 1757 வருஷத்தில் அப்போதைய பெங்கால் ராஜாவான சிராஜுத் தௌலாவோடு நடந்தது. அந்த போரில் பிரிட்டிஷர்ஸ் கேவலமான திருமுழு பண்ணி ரொம்ப சுலபமாக வெற்றி பெற்றாங்க. அந்த போரோட பெயர் பேட்டில் ஆஃப் பிளாசே. ஆங்கிலேயர்கள் எப்போவுமே நேர் வழியில் போர் செய்ய மாட்டாங்க, மற்றவங்களை ஏமாற்றி திருட்டு வழியில் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாருக்கு அப்புறம் 1764 முகல் எம்பையர்கிட்ட யுத்தம் பண்ணி அவங்கள வென்று பெங்கால், பீகார் மற்றும் ஒடிசாவையும் ஒரே வாட்டி கைப்பற்றி ரூல் பண்ணாங்க. அப்படி அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் அதிகாரிகள் இவங்களுக்கு டாக்ஸ் கட்ட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வச்சாங்க. அதுக்கப்புறம் மற்ற கோஸ்டல் ஏரியாஸை கூட கைப்பற்ற பிளான் பண்ணாங்க. அதில் ஒரு பாகமாக ஃபர்ஸ்ட் மைசூரை ஆக்கிரமிக்க போர் தொடுத்தாங்க. அந்த சமயத்தில் மைசூரை டிப்பு சுல்தானோட தந்தை ஹைதர் அலி ரூல் பண்ணிட்டு இருந்தார். பிரிட்டிஷ்க்கும் மைசூருக்கும் இடையே மொத்தம் 4 போர் நடந்தது. ஏன்னா மைசூரோட ராணுவம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் பிரிட்டிஷால் அவ்வளோ சுலபமாக அவங்கள ஜெயிக்க முடியல. ஃபர்ஸ்ட் வார் 1767 1769 வரை நடந்தது. இந்த போரில் ஆங்கிலேயர்கள் ரொம்ப கேவலமாக தோல்வியடைந்தாங்க. அதுக்கப்புறம் 1780 1784 வரை நடந்த செகண்ட் வாரில் கூட பிரிட்டிஷால் ஜெயிக்க முடியல. ஏன்னா மைசூர் ராஜா இறந்து போனதுனால பாதிலேயே போர் ரத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தகப்பனை இழந்த டிப்பு சுல்தான் 3வது முறையாக பிரிட்டிஷோடு யுத்தம் பண்ண போனார். ஆனால் இந்த வாட்டி பிரிட்டிஷ் ரொம்ப புத்திசாலித்தனமாக மராட்டிய ராஜா மற்றும் ஹைதராபாத் நிஜாம் உதவியுடன் டிப்பு சுல்தானை வென்று அவரோட ராஜ்யத்தின் பாதி பாகத்தை கைப்பற்றினாங்க. இந்த பாதி பாகத்தை பிரிட்டிஷர்ஸ், மராட்டிய ராஜா மற்றும் ஹைதராபாத் நிஜாம் இந்த 3 பங்கு போட்டு ரூல் பண்ணாங்க. ஆனால் கடைசியாக 1799 வருஷத்தில் 4வது முறையாக நடந்த போரில் டிப்பு சுல்தானை கொண்டு மொத்த மைசூரையும் கைப்பற்றினாங்க. இந்த மாதிரி மெதுவாக ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தையும் கைப்பற்றினாங்க. மீதி இருக்கிறது ஆங்கிலேயர்களுக்கு உதவிய மராட்டிய ராஜா மற்றும் ஹைதராபாத் நிஜாம். அவங்களிடையே ஒரு நல்ல உறவு இருக்கிறதுனால அவங்க கிட்ட போர் செய்யாமல் அந்த ராஜாக்கள் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பகுதிகளையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்க. அப்படி மெதுவாக அப்போதைய முழு இந்தியாவும் அவங்க கண்ட்ரோல் கீழே வந்தது. அதுக்கப்புறம் குயின் விக்டோரியாவை இந்தியாவுக்கு கூப்பிட்டு இந்தியாவுக்கு கூட அவங்களையே குயினாக அறிவித்து 1858 1947 வரை கிட்டத்தட்ட 90 இந்தியர்களை கொடுமைப்படுத்தி நம்மளை யூஸ் பண்ணிட்டு அவங்க ரொம்ப சுகமாக வாழ்ந்தாங்க. இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறத்தான் எத்தனையோ விடுதலை போராளிகள் தங்களோட உயிரை தந்து ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து அடித்து துரத்தி கடைசியாக 1947 August 15 சுதந்திரத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த இந்த ஃப்ரீடமால தான் நம்ம இப்போ இவ்வளோ சந்தோஷமாக வாழுறோம். அதனால தான் ஒவ்வொரு விடுதலை போராளிக்கும் நம்ம எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம். ஜெய்ஹிந்த். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு, அவங்களோட பேரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சிக்க உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணுது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேக்ஸ் தமிழன்.